அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து 894வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். நேயர்களே, இந்த குறளிலே ஒரு எல்லரோடு நகைச்சுவையாக வள்ளுவர் கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ எவனை கை காட்டி அழைக்க விரும்பினால், யாராவது போய் யமனை எனக்கு சாவு கொடு அப்படின்னு யாராவது யமனை போய் வருந்தி அழைப்பார்களா? சொல்றாரு பாருங்க, யமனை கை காட்டி அழைக்க வேண்டுமானால் நீ பெரியாரை அவமதியின்றார். என்ன சொல்றாருன்னா, கூற்றத்தை கையால் விழித்தற்றார். கூற்றம் என்றால் சாவுக்குரிய தலைவன் யமன், மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவன் தலைவன் யமன். அந்த யமனை கையால் விழித்தற்றார். கை காட்டி அழைத்தல், விழித்தல் என்றால் அழைத்தல், கையால் விழித்தல் என்றால் கை காட்டி அழைத்தல். சைகை பண்ணி வா வான்னு கூப்பிடுறது, யமனே வா வா என் உயிரை எடுத்துன்னு போ அப்படின்னு எவனா கேட்பானா? அட அறிவு கெட்டவனே, நீ இப்படி செஞ்சா யமனை நீயே கை காட்டி அழைத்ததை போல ஆகும் அப்படின்றார். குற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னார் செயல். ஆற்றுவார்க்கு எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடிய வல்லமை பொருந்திய பெரியோர்களுக்கு, ஆற்றாதார் அதை செய்ய இயலாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள் இன்னா செய்யின், இன்னானா துன்பம், துன்பத்தை செய்தார். பெரியோர்களுக்கு நீ துன்பத்தை செய்தால் யமனை கையசைத்து வர சொல்வதற்கு ஒப்பாகும். யமனை வந்து கை காட்டி அழைப்பதற்கு சமம். எது? பெரியாரை பெரியோர்களுக்கு கெடுதல் செய்தல், பெரியோர்களுக்கு துன்பம் செய்தல், பெரியோர்களுக்கு இன்னா செய்தல். இன்னா என்றால் துன்பம். கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். ஆற்றுவார்க்கு எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய திறமை மிகுந்த பெரியோர்களுக்கு ஆற்றாதார், அத்தகைய திறமை இல்லாதவர்கள் இன்னா செய்யின் துன்பத்தை செய்தால் கூற்றத்தை கையால் விழித்தற்றார், யமனை கைதட்டி கூப்பிடுவதை போன்றது ஆகும். யமனனே நீயே கைதட்டி கூப்பிடுறது போல வேண்டான்றார். ஒரு ரொம்ப எள்ளலாகவும் நகைச்சுவையாகவும் வள்ளுவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். இகழ்ச்சி குறிப்பு காட்டுறார், குற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The weak doing evil to the strong is like beckoning to the god of death to come and destroy them. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.